எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் வீடியோ பீட்ஸ். நான் தீபஸ்ரீ. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர் பிளாக்கா இருக்கிறதுக்கான ஒரு தீர்வு தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த அண்டர்ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப பிளாக்கா இருக்கும், அதை வந்து எப்படி ஒயிட்டன் பண்ணணும், அது எப்படி நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி ஈவனான ஸ்கின் டோன்ல அதையும் வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. இந்த டாபிக்லாம் நம்ம அவ்வளவு ஈஸியா வெளியே பேச மாட்டோம். நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அம்மா கிட்ட, சிஸ்டர் கிட்ட எல்லாம் மட்டும்தான் இந்த டாபிக் பத்தி எல்லாம் பேசுவோம். சோ அதனால என்ன நினைச்சேன்னா, நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம கண்டிப்பா இதை பத்தி ஷேர் பண்ணுவோம். சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ அண்டர்ஆர்ம்ஸ் வந்து பிளாக்காக இருக்கிறதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். இதுதான் ரீசன், அதுதான் ரீசன் கிடையாது, எக்கச்சக்க ரீசன்ஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட அண்டர்ஆர்ம்ஸ் வந்து பிளாக்காக இருக்கக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. நம்ம வந்து நிறைய ஸ்மோக் பண்ணுறோம்னா கூட நம்மளோட அண்டர்ஆர்ம்ஸ் வந்து பிளாக்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஷேவ் பண்ணுறோம், ரெகுலராக ஷேவிங் பண்ணுறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு சில பேர் வந்து டியோட்ரன்ஸ், இந்த கெமிக்கல் நிறைய இருக்கக்கூடிய டியோட்ரன்ஸ் எல்லாம் டேரக்டாக அப்படியே அண்டர்ஆர்ம்ஸ்லேயே அடிப்பாங்க. அப்படிலாம் அடிக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அண்டர்ஆர்ம்ஸ் வந்து பிளாக்காக இருக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அதனால. ஸோ இது எல்லாத்துக்குமான தீர்வு தான் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகணும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறோம். முதல்ல வந்து நேச்சுரல் ஹோம் ரெமெடி மூலியமாக நம்ம வந்து இந்த நம்மளோட அண்டர்ஆர்ம்ஸ் வந்து எப்படி வந்து ஈவனாக நம்ம ஸ்கின் டோனோட மேட்ச் ஆகிற மாதிரி லைட்டன் பண்ணி கொண்டு வருதுன்னு பார்க்க போகிறோம். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு டைம் இருக்காது இல்லையா, அந்த ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜ்லாம் போகிறவங்க வந்து எல்லாம் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் நம்மளுக்கு வந்து ஹோம் ரெமெடிலாம் அவ்வளோ டக்குன்னு செட் ஆகாது. ஸோ அவங்களுக்கு நான் வேற ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன், லைக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு ப்ராடக்ட் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன், அதையும் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து நீங்க ப்ராடக்ட் மட்டும் தான் காமிக்கிறீங்க, நேச்சுரல் ரெமெடிஸ் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்ன காரணத்துக்காகவே நான் மெயினாக வந்து நேச்சுரல் ரெமெடி எனக்கு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து என் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெயின் பாயிண்ட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் காமிக்கிற நேச்சுரல் ரெமெடி அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து என்னோட ஹேண்ட்ஸில் தான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் ஹேண்ட்ஸில் போடவே கூடாது. நான் காமிக்கிறது எல்லாமே நீங்கள் உங்களோட அண்டர்ஆர்ம்ஸில் தான் போடணும். நான் வந்து என்னோட அண்டர்ஆர்ம்ஸை காமிக்க வில்லிங் கிடையாது, அதனால் நான் ஹேண்ட்ஸில் வந்து உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேச்சுரல் ஹோம் ரெமெடி மூலிமா நம்ம வந்து இந்த அண்டர்ஆர்ம் பிளாக்னஸ்க்கு தீர்வு காணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ஃபோலியேஷன், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அதுக்கு நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும். அதுக்கு முதல்ல வந்து சக்கரை வேணும், ஒரு ரெண்டு டீஸ்பூன் சக்கரை எடுத்துக்கோங்க, ரெண்டு அண்டர்ஆர்ம்ஸ்க்கும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சக்கரை எடுத்துக்கோங்க 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஹனி தேவையான அளவு. ஸோ இந்த சக்கரை கொஞ்சமாக எடுத்துட்டு அது கூட ஹனி பேஸ்ட் கொண்டு வர அளவு நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்க்ரப் கிடைக்கும், அதை நீங்கள் உங்களோட அண்டர்ஆர்ம்ஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம், அவ்வளோதான். அடுத்தது வந்து மாஸ்க். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மாஸ்க்கு நான் வந்து லெமன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு லெமன் அலர்ஜிட்டிக் அப்படின்னா நீங்கள் பொட்டேட்டோ ஜூஸ் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு அந்த லெமன் இருக்கு இல்லையா, அது 1/2 மூடி லெமன் எடுத்துக்கிட்டு அதை ஜஸ்ட்டு அப்படியே உங்களோட அண்டர்ஆர்ம்ஸில் இந்த மாதிரி ரெகுலராக தேய்ச்சிட்டே வாங்க. இந்த மாஸ்க் ஸ்டெப், இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் ஸ்டெப்லாம் வாரத்துக்கு 2 இல்லைனா 3 தடவை செஞ்சால் போதும். அந்த லெமன் ஜூஸை அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு அந்த ஜூஸ் அப்படியே காய விட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசேஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 ஸ்டெப் பண்ணதுனால நம்மளோட அண்டர்ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதுக்காக தான் இந்த ஸ்டெப். அதுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக நான் வந்து குட் வைப்ஸோட லாவெண்டர் பாடி லோஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து இதே எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்மளோட ஹேண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி எடுத்து, சாரி, உங்களோட அண்டர்ஆர்ம்ஸில் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஹேண்ட்ஸ்ன்றது ஹேண்ட்ஸில் பண்ணுறதுனால ஹேண்ட்ஸ்னு சொல்லிட்டேன். நீங்கள் உங்களோட அண்டர்ஆர்ம்ஸில் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆலோவேராஜெல்லாம் போடாதீங்க, ஏதாவது ஒரு நல்ல திக்கான க்ரீமோ இல்லை நீங்கள் அண்டர்ஆர்ம் ஒயிட்டிங் க்ரீமே வச்சுருந்தா கூட போட்டுக்கலாம். நான் வந்து நார்மல் பாடி லோஷனே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா இந்த மாதிரி ஸ்கின்னுக்குள்ள அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுட்டாலே போதும். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து ப்ராடக்டாக வாங்கி யூஸ் பண்ணால் என்ன வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வைஸ் பார்க்கும்போது நான் வந்து 2 பிக் பண்ணியிருக்கேன், ஒன்று வந்து மாஸ்க், இன்னொன்று வந்து க்ரீம். இது ஸோ இது ரெண்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக காம்போவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட வாங்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாஸ்க் பற்றி ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு க்ளியராக சொல்லிடுறேன். மாஸ்க் தான் மெயின் இந்த ஒயிட்டிங் ப்ராசஸ்க்கே. அதனால் இப்போ நான் வந்து என்ன மாஸ்க் யூஸ் பண்ணுற அண்டர்ஆர்ம்ஸ்க்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்யூரா அண்டர்ஆர்ம் ஒயிட்னிங் கலர் கரெக்ஷன் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட பேக்கேஜிங் நம்மளுக்கு வைஸ் பார்க்கும்போது டப் பேக்கேஜிங்ல நம்மளுக்கு வந்து வருது. இதில் நம்மளுக்கு வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கிளியரா இருக்கு. அங்கே ஃபர்ஸ்ட் வந்து இதோட பிரைஸ் நம்ம பார்த்துடலாம். இதோட பிரைஸ் வந்து 360 ரூபீஸ் ஃபார் 250 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட எக்ஸ்பைரி டேட் நம்மளுக்கு வந்து 36 மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங் டேட்லேருந்து 3 வருஷம் கிட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாஸ்க் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டப் பேக்கேஜிங்கில் வருது. அதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமாவே நம்மளுக்கு வந்து கண்டென்ட் வந்து உள்ளுக்குள்ளே கிரே கலரில் இருக்கும், ஒரு மாதிரி கிளே மாதிரி இருக்கும் அந்த க்ரீம், ஐ மீன் அந்த மாஸ்க்கு. ஸோ அதை நம்ம வந்து கையில் எடுத்துகிட்டு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு திக் போர்ஷனாக நம்மளோட அண்டர்ஆர்ம்ஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட அண்ட்ராம்ஸில் திக்காக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் அப்படியே காய விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஸ்க்ரப்பிங் பண்ணாம மாதிரி எக்ஸ்போலேட் பண்ணாம மாதிரியே வாஷ் பண்ணி விட்டுட்டிங்கனாலே போதும், நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் மெயினாக ரிசல்ட் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மெயின் இன்க்ரீடியன்ட் இதில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், சார்கோல் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷனை நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து இதில் வந்து பெப்பர்மெண்ட் இருக்குது, அது நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஆன்டி ஏஜிங்காக வச்சுக்கும் அண்ட் ஸ்கின்னை வந்து நல்லா டீப்பாக பெனட்ரேட் பண்ணி கொடுத்துட்டு ஸ்கின்னை நல்லா சாஃப்டாகவும் வச்சுக்கும் நம்மளுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில் இருக்குது. டீ ட்ரீ ஆயிலை பற்றி சொல்லவே வேணாம், அதில் வந்து ஒரு பெரிய ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு அண்ட் நம்மளோட ஸ்கின் வந்து ஏஜிங் இருந்ததுன்னா அது நம்மளுக்கு வந்து டிலே பண்ணி கொடுக்கும். அதுதான் டீ ட்ரீ ஆயிலோட மெயின் பெனிஃபிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் இன்ஸ்டண்ட்டாகவே கொஞ்சம் ஒரு பிரைட்னஸ் இருந்தது. நீங்கள் நேரில் நேரில் நீங்கள் ட்ரை பண்ணால் சூப்பராகவே இருக்கும். நான் கேமராவை விட நேரில் சூப்பராக இருந்துச்சு எனக்கு. நம்ம வந்து ஒரு மாஸ்க் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாஸ்க் வாஷ் பண்ணி முடிக்கும் போது அந்த இடம் கண்டிப்பாக ட்ரையாக இருக்கும். நம்ம அதை அப்படியே விடக்கூடாது, அதுக்கு ஒரு க்ரீம் போடுறதோ இல்லை மாய்ஸ்சரைசர் போடுறதோ பெஸ்ட் தான். நீங்கள் மாய்ஸ்சரைசர் உங்கள் வீட்டில் இருக்க பாடி லோஷன் இருக்குன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். பட் நான் இதுக்குன்னு தனியாக க்ரீம் அந்த காம்போலேயே நான் வந்து வாங்கியிருந்ததுனால இதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த க்ரீம் வந்து ஆல்ரெடி நியர்லி ஒரு 1 இயர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், அது நிறைய வியூஸ் போச்சு, நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக கூட இருந்துச்சு. நீங்கள் செக் பண்ணால் பண்ணி பார்த்துக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாஸ்க் வந்து எப்பவுமே நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுருவேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் குளிக்கும் போது இதையும் சேர்த்து நான் வந்து வாஷ் பண்ணி முடிச்சிருவேன். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷவர்லேருந்து வந்த உடனேவே நான் இந்த மாஸ்க் போடனா கண்டிப்பாக இந்த க்ரீமே வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஏன்னா ஒரு மாய்ஸ்சரைசேஷன் இருக்கணும் அந்த இடத்துக்கு, மாஸ்க் போடுறதுனால ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க யூஸ் பண்ணுறது. இது நான் ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த க்ரீமை நான் வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன். இது வந்து இந்த மாஸ்க் போட்டதான் கிடையாது, நம்ம டெய்லியும் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இந்த மாதிரி ஒரு டியூப் பேக்கேஜிங்கில் தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்மளோட கையில் எடுத்துகிட்டு அதை நம்மளோட அண்ட்ராம்ஸில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீம் வந்து உங்களோட அண்ட்ராம்ஸ்குள்ளே போகணும், அப்சர்வ் ஆகணும். அந்தளவு நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுக்கிட்டாலே போதும். ஸோ அவ்வளோதான். இதை எடுத்து சேர்த்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட்டும் சீக்கிரம் இருக்கும், மாய்ஸ்சரைசேஷனும் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் நிறைய கேர்ள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ நம்ம 2 மெத்தடும் பார்த்துருக்கோம். நேச்சுரலாக ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ண முடிஞ்சவங்க நீங்கள் ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாதவங்க நீங்கள் மார்க்கெட்டில் இருக்க இந்த ப்ராடக்ட்ஸ் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் வந்து ரிவ்யூ ரேட்டிங் வச்சு தான் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுவேன், அதை வச்சு தான் இதை நான் சூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நீங்கள் இதை வாங்குறதா மட்டும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே ஒரு லைக் பட்டன் இருக்குது, ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, பட் ஆனால் வீடியோஸ்லாம் ரொம்ப ரெகுலராக என்னோட வாட்ச் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி பெல் இருக்குது, அது கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ என்னோட எல்லா வீடியோக்கு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அண்ட் மறக்காம இந்த வீடியோ எல்லா கேர்ள்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து என்ன இன்ஸ்டாகிராம் ஹலோ ஆப்பில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், அதோட லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. பாய்.